வணக்கம். பல்பி டேப்ரன் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பல்பி டேப்ரன் சேனலில் சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேக்குக்கு தேவையான பொருட்கள் முட்டை 5 நம்பர், கோகோ பவுடர் கடையில் வைக்கும் 3 டேபிள்ஸ்பூன், மைதா மாவு 2 கப் அல்லது 250 கிராம், சீனி 1 கப்பு அல்லாட்டி 250 கிராம், பவுடர் சுகர், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், அன்சால்ட்டட் பட்டர் 250 கிராம்ஸ். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் எதெல்லாம் ட்ரையாக இருக்கோ அதை நம்ம ஒன்றா சேர்த்து சலிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு முதல்ல 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு ட்ரம் சீவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கப்பு மைதா அல்ல தட் இஸ் ஒரு 250 கிராம் டோட்டலாக வரணும். 2 கப்பு மைதா நீங்கள் அவ்வளோ வரணும், 250 கிராம் மைதா எடுத்துக்கலாம். அதோடு நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கோகோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் ஏன் ஆட் பண்ணணும், அப்போ தான் சாக்லேட் ஃப்ளேவரும் கலரும் அதெல்லாம் வரும். ஸோ அதனால் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்துக்க போகிறோம். ஸோ கோகோ பவுடர் உங்களுக்கு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸில் சூப்பர் மார்க்கெட்லாம் எல்லாம் கிடைக்கிது. ஸோ அங்கே பார்த்து வாங்கிக்கோங்க. அது 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு அதோட நம்ம வந்து குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணியாச்சு. குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஆப்ப சோடா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் பேக்கிங் பவுடர், பழைய பேக்கிங் பவுடர்லாம் போடாதீங்க, அப்போ கலம்பாது கேக்கு. ஃப்ரெஷ் பவுடர் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ அது ஷெல்ஃப் லைஃப் முடியாமல் இருக்கிற மாதிரி ஐட்டம் எடுத்துக்கோங்க, அப்போ பிரச்சனை வராது. இதோட 1 சிட்டிகை உப்பு, நம்ம எல்லா இனிப்புகளும் சேர்க்குற மாதிரி 1 சிட்டிகை உப்பு. இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஜெலிக்க போகிறோம். 3 வாட்டி 4 வாட்டி ஜெலிச்சுக்கோங்க. ஜெலிக்கும் போது என்ன ஆகுதுன்னா எல்லா பவுடரும் மிக்ஸ் ஆகிடுது, இல்லை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி மிக்ஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து கேக் ஒரே மாதிரி ஈவனாக ஃப்ளேவரும் வரும், மாவும் ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். இல்லை ஒரு இடத்துல மாவு ஜாஸ்தி, ஒரு இடத்துல குக்கோ ஜாஸ்தி, ஒரு இடத்துல பேக்கிங் பவுடர் வாயில் வருது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ரெண்டாவது ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் திக் பாட்டுகள் எதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துடலாம். இது 2-3 வாட்டி நம்ம திருப்பி பண்ண போகிறோம். இது பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஓரமாக இதை எடுத்து வச்சிடலாம், பேப்பர்லேயே வச்சுடுங்க, மூடி வச்சுடுங்க. ஸோ இது வந்து நம்ம 2-3 வாட்டி நிச்சயமாக பண்ணுறோம். எல்லா கேக்கும் எந்த வெரைட்டி பண்ணாலும் இந்த மாதிரி சேவிங் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஈவனாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப், இது ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்தது முட்டைக்கு போயிடலாம். 5 முட்டையை நம்ம எடுத்து விஸ்க் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் விஸ்கில் முட்டையை தனித்தனியாக உடச்சி நல்லா இருந்தால் மாத்திரம் சேருங்க. முட்டை பாத்திரத்தில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் மாட்டிக்கலாம். சுத்தமாக நுர குழம்பணும், லிக்விடாக எதுவுமே இருக்கவே கூடாது. மஞ்சக்கருவோ வெள்ளைக்கருவோ லிக்விடாக இருக்கக்கூடாது, சுத்தமாக எல்லாமே நுறையாக மாறிடணும். அந்த அளவுக்கு நம்ம அதை அடித்து முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு, சுத்தமாக இந்த மாதிரி ஈரப்பதமும் இல்லாமல் நுறையாக இருக்கணும். இந்த செகண்ட் ஸ்டெப்பும் முடிச்சாச்சா, இதெல்லாம் தான் கேக் சாஃப்ட் ஆகிறதுக்கு உதவும். 3வது, இப்போ நம்ம 1 கப்பு சுகர் எடுத்துக்கலாம் தட்டி, அல்லது அதை அரைச்சி பவுடராக எடுத்துக்கிட்டோன்னா அது கும்பலாக எடுக்கணும். அந்த 1 கப்புக்கு மேலே கும்பலாக எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து 250 கிராம் சுகர். அதை பவுடர் பண்ணால் நிறையா இருக்கும், சுகர் எடுத்தால் கம்மியாக இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு அதில் வந்து அதே ஈக்குவல் 250 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் நம்ம எடுத்துக்க போகிறோம். பட்டர் வீட்டில் பண்ணுறீங்களா, அப்போ அதை சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, முதலே எடுத்து வச்சுடுங்க, தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. ஸோ தண்ணி இல்லாமல் பண்ணி அதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எந்த ட்ரேயில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அதை கொஞ்சம் பட்டர் தடவி நல்லா தாராளமாக பட்டர் உள் பக்கம் ஃபுல்லாக தடவலாம், எண்ணெய் தடவலாம், நெய் இருந்தால் நெய் தடவலாம், எது வேணால் தடவிக்கலாம். இது வந்து ஒட்டாமல் வரத்துக்கு பேக்கிங் பேப்பர் பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தால் அதையும் வைக்கலாம். இந்த பட்டர் தடவிட்டு நம்ம இதில் கொஞ்சம் மைதா மாவு தூவோம், அதுக்கப்புறம் பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தால் அதையும் நம்ம வைக்கலாம். வச்சு ரெடி பண்ணி வச்சுப்போம்.
பேக்கு நம்ம வந்து கேக் வந்து அடித்த உடனே உடனே அதை ஊற்றுற மாதிரி இருக்கணும், உடனே வந்து நம்ம பேக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னா தான் அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் டைம் ரொம்ப முக்கியம் பேக்கிங்கில். ஸோ இந்த வேலையை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா கேக்கு தீயாது, தனியாக கைண்டு ஈஸியாக வரும். ஸோ இதுக்கெல்லாம் தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறது. பார்க்கிங் பேப்பர் போட்டால் ரொம்ப நல்லது, இல்லையா பரவாயில்ல. பட்டரும் கொஞ்சம் மாவுமா போட்டிங்கனாலே போதும். மாவை எல்லா பக்கமும் பண்ணி எடுத்துருங்க. அதுக்குள்ளே இருக்க தேவையில்லை, எல்லா பக்கம் பட்டுடுச்சுன்னா போதும், அதோட எடுத்து விட்டுருங்க. இப்போ இதுவும் ரெடி பண்ணியாச்சா? ஸோ வாங்க நம்ம பார்த்தது மூணாவது ஸ்டெப்புக்கு போகலாம். என்ன அப்படின்னா சீனியும் பட்டரையும் அடிக்கிறது. அதுதான் முக்கியமான ஸ்டெப்பு, இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு அதுதான். முட்டையும் ரொம்ப நல்லா அடிக்கணும், அதே மாதிரி பட்டரையும் சுகரையும் ரொம்ப 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 நல்லா அடிக்கணும். 15 நிமிஷம் மினிமம் டைம், நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் அடிக்கலாம். உங்களுக்கு மனசு எவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அவ்வளோ நேரத்துக்கு நம்ம அதை அடிக்கலாம். எவ்வளோ அடிக்கிறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக கேக் வரும். ஸோ இப்போ நம்ம அந்த பட்டரையும் சுகரையும் விஸ்க் வச்சு 15 மினிட்ஸ் மினிமம் அடிக்க போகிறோம். நான் இங்கே 25 மினிட்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்கேன். அது வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ நல்லா அடித்து வச்சுருக்கேன். சுத்தமாக சீனியும் பட்டரும் அப்படி நல்லா மிக்ஸ் ஆகிடணும் ஒன்றோட ஒன்று, இது தெரியவே கூடாது. ஒரு கிளாஸ் வந்துடும் அந்த இதில் கலர் மாதிரி, அந்த அளவுக்கு நம்ம அடித்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். அடிக்கும் போது ஒரே பக்கமாக அடிக்கணும், முட்டையாக இருந்தாலும் சுகரும் பட்டரும் இருந்தாலும். இப்போ அந்த சுகர் பட்டர் மிக்சரில் கொஞ்சம் மாவு, கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் மாவு, கொஞ்சம் முட்டை அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டு ஒரு ஸ்பேட்டுலாவோ இல்லை ஒரு ஹேண்ட் பிளெண்டரோ வச்சு பொறுமையாக மெதுவாக ஒரே சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். இது பண்ணிட்டுருக்கும் போதே நீங்கள் உங்கள் அவனில் கன்வெக்ஷன் மோட் ஆன் பண்ணி ப்ரீ ஹீட் பட்டன் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணி விட்ருங்க. இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கன்வெக்ஷன் ஆன் பண்ணாவே ப்ரீ ஹீட் தான் அப்படின்னா அதை ஆன் பண்ணி விட்ருங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் நாச்சு போகும், அதுக்கப்புறம் பீப் சவுண்ட் வரும். அது பீப் சவுண்ட் வரும்போது நம்ம ரெடியாக இருந்தோன்னா நம்ம கேக்கை எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் டைம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த முட்டை மிக்சரையும் அந்த ட்ரை மிக்சரையும் அந்த பட்டர் க்ரீமு பட்டரும் சுகரோட மிக்சர்லேயும் பொறுமையாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரே பக்கமாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே போகிறோம். இந்த ஃபோல்ட் பண்ணுறதுனால உள்ள ஏர் வந்து இன்கார்பரேட் ஆகி உங்களுக்கு இந்த ஸ்பஞ்ச் எஃபெக்ட் வரும், இல்லைன்னா அப்படியே உட்காந்து அடைஞ்சு போய் உட்காந்துரும். ஸோ இதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். இதில் வந்து வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருந்துச்சுன்னா பேட்டர் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு மெதுமெதுவான பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் இன்னும் வாட்டி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பேக்கிங் ட்ரேயில் அதை எடுத்து அப்படியே கொட்டிடலாம். பேக்கிங் ட்ரேயில் கொட்டும் போது ஜஸ்ட்டு கொட்டிடுங்க. ஆனால் கையால் இல்லை இந்த ஸ்பேட்டுலாவில் அப்படி தேய்ச்சி தேய்ச்சிலாம் விடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. அதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும்னா கொஞ்சம் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா தன்னால் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்குன்னு ரொம்ப டேப் பண்ணி இருக்க காற்றெல்லாம் வெளில எடுத்து விட்றாதீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாம் நம்ம பண்ணியாச்சு, ட்ரேயில் ஊற்ற போகிறோம். ஊற்றினோன்னே இப்போ கேக்கு ரெடியாக பேக் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரீ ஹீட் முடிஞ்சிச்சுன்னா அது பீப் சவுண்ட் அடி விடும். பீப் சவுண்ட் வந்தோடனே நீங்கள் லோ ரேக்குன்னு ஒன்று இருக்கும், அது மேலே பேக்கிங் ட்ரே வச்சு அவனுக்குள்ளே வச்சுட்டு 180 டிகிரியில் 45 மினிட்ஸ் செட் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா உங்கள் கேக் அது பாட்டுக்கும் ஆகும். கேக்கு நல்லா வெந்து வரும்போது வீடு ஃபுல்லாக நல்ல வாசனை வரும். நீங்கள் நடுநடுவில் ஸ்கியூவர் வச்சு அதை கேக்கை இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். 45 மினிட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால் எடுத்துருங்க. எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுடுங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு அப்படியே கவுத்து நீங்கள் கொட்டினீங்கன்னா கேக் அழகாக வெளில வந்துடும், புரியுதுங்களா? இதுதான் கேக்கு. பாருங்கள் பீப் சவுண்ட் வந்துருச்சு. நம்ம இப்போ கேக் வைக்க போகிறோம். லோ ரேக் வச்சு கேக் டின்னு அது மேலே வச்சு நம்ம உள்ளே வச்சு 45 மினிட்ஸ்க்கு செட் பண்ண போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் நீங்கள் ப்ரீ ஹீட்டும் 180 டிகிரி செல்சியஸ்லேயே வைக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் அப்படியே வந்துட்டுருக்கட்டும். பாருங்கள் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதுதாங்க சாக்லேட் கேக், ஸ்பஞ்ச் கேக். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ரூம் டெம்பரேச்சர் திருப்பி விட்ருங்க. பல்பி தமிழ் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.